ஏன் அப்படின்னா ஏறின உடனே பைபாஸுங்க, ஓகேங்களா. ஸோ இந்த லேஅவுட் வந்து ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டு, ஸோ ரோட்டு மேலே தான் இந்த பெரிய ப்ராஜெக்டாக அமைஞ்சிருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது பார்த்தாலே தெரியுது இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இருக்கும்பொழுது எல்லா அப்பொருளும் வாங்கி வச்சிருப்பீங்க, நம்மளும் சொல்லுங்க என்னென்ன அப்பொருள் வாங்கி வச்சிருக்கீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி, அப்புறம் வந்து ரேர் அப்பொருள் ரெண்டு வாங்கிட்டீங்க. ஆமாம் சார், பக்கத்தில் வரும்போது பார்த்து எப்படியோ லேஅவுட் இருக்குது. ஆமாம் சார. ஸோ அங்கெல்லாம் நான் இடம் வாங்காம ஓகே, உங்கள்கிட்ட எதுக்காக எங்கே சூஸ் பண்ணணும். ஸோ அதாங்க, ஸோ நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, உங்கள் கையில் ஒரு 3 லட்ச ரூபா இருந்தாலே போதும், உங்களால் இந்த ஆன் ரோட் ப்ராஜெக்டில் ஒரு சூப்பரான பிளாட்டை சூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகே சார், இப்போ வீடு கட்டுற மாதிரி அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் சார்? ஓகே, மொத்தமாக வந்து 8 லேக்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நம்ம லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கலாம் சார். சூப்பர், ஓகே ஓகே. அதாங்க, ஸோ உங்கள்கிட்ட 3 லட்ச ரூபா இருந்துச்சு அப்படின்னா இங்கே இடம் வாங்கிக்க முடியும், 8 லட்ச ரூபா இருந்துச்சு அப்படின்னா வீடு கூட கட்டிக்கிற முடியும். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு சூப்பரான இடமா இருக்கும். ஏன்னா நீங்கள் வாங்கி போடுறீங்க, ஃபியூச்சரில் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படவே தேவையில்லை, இவங்களே உங்களுக்கு செல் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. கைஸ், நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, உங்கள் கையில் ஒரு 3 லட்ச ரூபா இருந்தாலே போதும், உங்களால் இந்த பிரம்மாண்டமான லேஅவுட்டில் ஒரு சூப்பரான பிளாட் வாங்கிக்க முடியும். இல்லைப்பா, நான் வீடு கட்டி குடியேறணும் செஞ்சேன் அப்படின்னா உங்கள் கையில் ஒரு 8 லட்ச ரூபா இருந்தாலே போதும், உங்களால் இந்த சைட்டில் வீடு கட்டி உங்களால் குடியேறிக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான சைட் எங்கே இருக்குது, இந்த சைட்டுக்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, இது பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இதை பற்றின முழுமையான உபயோகங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பெல் பட்டனை மறந்துக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டார், சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் வருது, டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, ஹாய் சார். ஹாய் சார். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். என் பேர் முத்துப்பாண்டி ராஜா. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் ப்ரைவேட் லிமிட்டில் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே. ஸோ ஓகே சார், இந்த நம்ம ஃபேமிலி பில்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிக்கும் பொழுது இந்த லேஅவுட் பேர் என்ன, எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு? நம்ம இந்த லேஅவுட்டோட நேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டூயல் பிரைட் சிட்டி சார். டூயல் பிரைட் சிட்டி, ஆமாம். அதாவது வந்து பிரைட் ஆஃப் ஓஎம்ஆர், நம்ம ஓஎம்ஆர் ரோடு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஆன் ரோட் சைட் சார். மொத்தமாக வந்து 75 ஏக்கர்ஸ் வந்து மொத்தம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்குது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து 8 ஏக்கர் 96 சென்ட்ல வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். சூப்பர் சூப்பர். இந்த சைட் வந்து எக்ஸாக்டா எங்க வந்து லொகேட் ஆயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ன்ற ஒரு ஊர்ல வந்து நம்ம வந்து வந்து இதை லொகேட் ஆயிருக்கு சார். ஓகே ஓகே ஓகே. சோ சார், பார்த்தாலே தெரியுது அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு சைட் இல்லையா? ஆமா சார். சோ சைட்டுக்குள்ள நீங்க என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க சார்? இந்த சைட்ல வந்து மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷாப்பிங் மாலு, ஸ்கூல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்கான தியேட்டர்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் கமர்ஷியல் எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து கிளினிக்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம இந்த சைட்டில் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் சார். அது மட்டும் இல்லாமல் 60 ஃபீட்டு 40 ஃபீட்டு 30 அப்புறம் 33 ஃபீட்டு இந்த ரோட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட்டில் நம்ம பிளாக் டாப் ரோட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சார். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சோலார் எல்இடி லைட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சார். மெயினாக வந்து ஒவ்வொரு பிளாட்டுக்குமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 or 3 trees வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம் சார். சூப்பர் சூப்பர். அது நம்மளோட அமினிட்டிஸ் எல்லாமே வரும். அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இபி சார், 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நம்ம இபிக்காக வந்து தனியாக நம்ம செப்பரேட்டாக இடம் ஒதுக்கிடுவோம் சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ காஷ், இது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க, பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச் இருக்குது, செக்யூரிட்டி வசதியும் இருக்குது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸுக்காக பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து எல்லா லேஅவுட்லேயுமே வந்து பார்க்குன்னு ஒன்று இருக்கும் சார். நம்ம வந்து இதில் வந்து டிஃப்ரென்ஸாக கொண்டு வரதுக்காண்டி டெவலப்டு பார்க் சில்ட்ரன்ஸ்க்காக. ஓகே சார், இப்போ இந்த லேஅவுட்டுக்குள்ளே என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம லேஅவுட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் இருக்குது? இப்போ நம்ம ஸ்கூல்ஸ்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா சார், ஜஸ்ட் வால்கபிள் டிஸ்டன்ஸ் சார், ஆறுபடை வீடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. இதே இருந்து பார்த்துட்டு பாரத வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் காலேஜ்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா சாய் யூனிவர்சிட்டி சார். ஓகே. அப்புறம் ஏவிஐடி காலேஜ், இது எல்லாமே வந்து நியர்பை இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதாவது செட்டிநாடு ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இகேஎஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு சார். நியர்பை நம்மளுக்கு எல்லாமே ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 or 3 minutes வந்து ரீச் ஆகிற டிஸ்டன்ஸ்ல தான் சார் இருக்கு. சூப்பர், ஓகே ஓகே. சோ ஏன் அப்படின்னா ஏறின உடனே பைபாஸ்ங்க, ஓகேங்களா. ஸோ இந்த லேஅவுட் வந்து ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டு. ஸோ ரோட்டு மேலே தான் இந்த பெரிய ப்ராஜெக்டாக அமைஞ்சிருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது பார்த்தாலே தெரியுது இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இருக்கும்பொழுது எல்லா அப்பொருளும் வாங்கி வச்சிருப்பீங்க, நம்மளும் சொல்லுங்க என்னென்ன அப்பொருள் வாங்கி வச்சிருக்கீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி, அப்புறம் வந்து ரேர் அப்ரூவல். ரெண்டு வாங்கிட்டீங்க? ஆமாம் சார், ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிடிசிபி நம்பர் சார். அந்த நம்ம டிடிசிபி அப்ரூவல், ரேர் அப்ரூவல் ரெண்டுமே வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ஒரு சைட்டுமே நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா இதை வாங்கிட்டு தான் சார் நம்ம ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லேண்டே வந்து நம்ம வாங்கி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். சூப்பர், ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இவங்க வந்து டிடிசிபி வாங்கிட்டாங்க, ரேர் அப்ரூவல்
ஆக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம லேஅவுட்டில் கிரவுண்ட் வாட்டர் லெவல் எத்தனை இழந்திருக்குது? இப்போ கிரவுண்ட் வாட்டர் லெவல் வேறு எங்கேயும் மேக்ஸிமம் இந்த இடத்த லொக்கேஷன் சார், திருப்பூர் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 30 to 40 feet சார். ஓகே ஓகே. நீங்கள் இதில் நீங்கள் போர் போட்டாலும் உங்களுக்கு தண்ணி வந்துடும் மேக்ஸிமம் வந்து ஃபியூச்சர் நம்ம ஃபியூச்சருக்காக வந்து ஒரு 100 இல்லைன்னா 150 இந்த ஃபீட்டில் வந்து போர் போட்டோம்னா நம்மளுக்கு ஃபியூச்சர் வரைக்குமே நம்மளுக்கு வந்து உதவிக்கிறோம். சூப்பர். ஓகே ஓகே. ஸோ ஓகேங்களா, அதாவது 30 to 40 feet இங்கே தண்ணி இருக்குது. இருந்தாலும் நம்ம சேஃப்டியை கருதி ஒரு 150 to 200 feet நீங்கள் போட்டோம் அப்படின்னா ஃபியூச்சருக்கு நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ ஓகே சார், இப்போ சொல்லுங்கள், பக்கத்தில் வரும்போது பார்த்து எத்தனை லேஅவுட் இருக்குது? ஆமாம் சார். ஸோ அங்கெல்லாம் நான் இடம் வாங்காமல் உங்கள்கிட்ட எதுக்காக எங்கே சூஸ் பண்ணணும் சார்? மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த லொக்கேஷன், இந்த லொக்கேஷன்னா சரௌண்டிங்ஸில் ஒரு 11 kilometers எடுத்துக்கோங்க சார். இந்த சரௌண்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட் அளவுக்கு வந்து யாருமே பெரிய சைட் யாருமே பண்ணல. பிரம்மாண்டமாக யாரும். ஆமாம். ஏன்னா இது 75 acres பெரிய டவுன்ஷிப் சார். ஓகே ஓகே. அது ஒன்று மெஜாரிட்டி ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் சைட் சார். நம்ம திருப்போரூர்லேருந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் வரும்போது பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைட் நம்மளோட சைட்டு தான் ஆன் ரோட் சைட்டு. அது மட்டும் இல்லாமல் 75 acres. ஓகே. இப்போ சொல்லுங்கள், பக்கத்தில் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது, நீங்கள் எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போது பக்கத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நியர்பை வந்து 3 competitors இருக்காங்க சார். அவங்க ரேட் வைஸ் வந்து பார்க்கும்போது 3200, 3300 ஓகே, மேக்ஸிமம் வந்து 3500 வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. நம்ம வந்து ரெண்டு ப்ரைஸு சார். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஒரு ப்ரைஸு, கமர்ஷியலுக்காக ஒரு ப்ரைஸ். ஓகே. ஆமாம். ரெசிடென்ஷியல் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2999 சார். அதாவது வந்து 3000 ரவுண்டாக வச்சோம்னா. ஓகே. இதே இது கமர்ஷியல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3500 வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே 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 ஓகே. ஸோ அதாங்க சொல்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு டவுன்ஷிப் ஓகேங்களா? ஸோ அதனால் இங்கே ரெசிடென்ஷியலும் இருக்குது கமர்ஷியலும் இருக்குது. ஸோ இது பார்க்கணும்னா ஸோ நீங்கள் பிளாட் வாங்கும்போது 3000 கொடுக்குறாங்க, இதே இது கமர்ஷியலாக வாங்கும்போது 3500 கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க சொல்ல வரது என்னன்னா நீங்கள் பக்கத்தில் போய் விசாரித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அமெனிட்டிஸ் கொடுத்துட்டு இந்த ரேட்டில் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஒன்று அமெனிட்டிஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும், ரேட் ஹையாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை வந்து இங்கே கிடையாது. ஓகேங்களா? ஓகே சார், நீங்கள் பிளாட் மட்டும் தான் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்ட தரீங்களா? இப்போ வந்து நம்ம இது வந்து நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் சார். ஓகே. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பில்டர் சார், நம்ம வந்து லேண்ட் மட்டும் இல்லை லேண்டு பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ரெண்டுமே வந்து பண்ணி கொடுக்குறோம் சார். ஓகே ஓகே. ஓகே சார், நம்ம பிளாட்டை வந்து சைஸ் வந்து எதுலேருந்து எது வரையும் ஆரம்பிக்குது? நம்ம சைட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மினிமம் ஸ்கொயர் ஃபீட் சார் 600 square feet மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5000 square feet வரைக்குமே நம்ம வந்து இதில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஓகே சார், இப்போ 600 square feet வாங்கணும் அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ பட்ஜெட் ஆகும்? இப்போ 600 square feet வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்துன்னா 16 lakhs சார். அதாவது வந்து 16 lakhs. ஓகே. நம்ம சைட்டில் ஸ்டார்டிங் 16 lakhs. ஆமாம் ஆமாம். ஸோ இந்த 16 lakhs கொடுத்துட்டு யாராலுமே புதுசாக வாங்கிட முடியாது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக கண்டிப்பாக லோன் ஆப்ஸ் தான் போய் வாங்க. கண்டிப்பாக சார். அப்படி இருக்கும்போது என் கையில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா நான் என்னால் இங்கே இடம் வாங்க முடியும் சார்? இப்போ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சேலரி எம்ப்ளாயோ இல்லை வந்து செல்ஃப் எம்ப்ளாயோ இல்லை வந்து என்ஆர்ஐ சார், அதாவது வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை அப்படின்னா எனக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து எனக்கு ஆஃபீஸில் வந்து எனக்கு சேலரி வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் ஏறாது, எனக்கு வந்து கேன் கேஷ் தான் கொடுப்பாங்க ஆஃபீஸில் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு நம்ம நம்ம வந்து லோன் பண்ணலாம் சார். சூப்பர். ஓகே ஓகே. லோன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து கேன் கேஷ் வந்து 3 lakhs இருந்தால் போதும் சார். சூப்பர். ஓகே. 3 lakhs மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளோட சைட்டில் வந்து பிளாட் வந்து ஈஸியாக வந்து நம்ம லோன் அப்ளை பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம் சார். ரைட். ஓகே. ஸோ அதாங்க, ஸோ நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, உங்கள் கையில் ஒரு 3 lakh rupees இருந்தாலே போதும், உங்களால் இந்த ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்டில் ஒரு சூப்பரான பிளாட்டை சூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஓகே சார், இப்போ வீடு கட்டுற மாதிரி அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் டவுன் பேமெண்ட்? இப்போ வீடு கட்டுறதுன்னா இப்போ வந்து பிளாட்டுக்கு வந்து மினிமம் வந்து 3 lakhs சொல்லிக்கலாம். இப்போ அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா அதோட பிளஸ் 5 lakhs சார். ஓகே. மொத்தமாக வந்து 8 lakhs வந்து இருந்துச்சுன்னா நம்ம லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கலாம் சார். சூப்பர். ஓகே ஓகே. அதாங்க, ஸோ உங்கள்கிட்ட 3 lakh rupees இருந்துச்சு அப்படின்னா இங்கே இடம் வாங்கிக்க முடியும், 8 lakh rupees இருந்துச்சு அப்படின்னா வீடு கூட கட்டிக்கிற முடியும், பேலன்ஸ் எல்லாமே சாரி அவங்க லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த லோனுக்கு அவங்க எங்கேயும் போய் அழையணுமா என்ன? இல்லை சார், அப்படிலாம் இல்லை சார். உங்களுக்கு A to Z சார். அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பேங்க் லோன் ப்ராசஸ்லேருந்து கடைசியாக ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் சார், அது எண்டு வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் 24/7 சார். நம்ம ஆஃபீஸ்லேருந்து பண்ணி கொடுத்துடலாம். பண்ணி கொடுத்துருவீங்களா? சரி. ஓகே சார். ஓகே. இப்போ என்ன இருப்பாங்க இல்லைங்க, வீடு கட்டாவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக இடம் வாங்கி போடணும். ஆமாம் சார். அப்படி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஃபியூச்சரில் அவங்களுக்கு குரோத் இருக்குமா? ஒருவேளை குரோத் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் சேல் பண்ணி கொடுத்துருவீங்களா? இப்போ சார், இப்போ நம்ம லேண்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டு அப்போ நம்ம வாங்கி போட்டாலே வந்து ஃபியூச்சர் க்ரோத்துக்கு தான் சார் லேண்டே வரும். கண்டிப்பாக. ஏன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சார். முதலாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆமாம். இப்போ எல்லாமே வந்து லேண்டு தான் சார். ஏன்னா லேண்டு இருக்க இருக்க வந்து அதோட வேல்யூ கூடுமே தவிர என்றைக்குமே வந்து குறையாது. குறையாது. இப்போ நான் எங்களோட கிளைண்ட்டே சார் இப்போ வாங்குறாங்க, இப்போ ஒரு 2 years இல்லை 3 years அப்புறம் எங்கள்கிட்ட வந்து ரீசேல் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சைட்லேருந்தே பண்ணி கொடுக்கலாம் சார். பண்ணி கொடுத்துருவீங்க இல்லையா? ஓகே ஓகே. அப்போ மார்க்கெட் வேல்யூ என்ன போதோ அதுக்கு நீங்கள் சேல். ஆமாம் சார், அன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ என்ன போதோ அன்னைக்கு உள்ள மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து நம்ம அவங்க வந்து நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதாங்க, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு சூப்பரான இடமா இருக்கும். ஏன்னா நீங்கள் வாங்கி போடுறீங்க, ஃபியூச்சரில் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படவே தேவையில்லை, இவங்களும் உங்களுக்கு செல் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஓகே சார், ஃபியூச்சரில் ரேட்டு கூடுறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது, பக்கத்து எதுவும் வருதுங்களா என்ன?
நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட எம்டி வேக்கன்ட் லேண்ட்ஸ்னு சொல்லுவாங்க சார். ஓகே, கவர்மெண்டோட வேக்கன்ட் லேண்ட் வந்து இங்கே நம்ம ஓஎம்ஆர் ரோட்டில் தான் 3500 ஏக்கர் கிட்ட கவர்மெண்ட் லேண்ட் வந்து இருக்குது. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வர்றது எல்லாமே இந்த பக்கம் தான் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. 80% வந்து இந்த சைடு தான் சார் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க் சார். ஓகே, நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்துடுது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு போனோம்னா ஒன் கப் சார், அதான் வந்து ஜாப்பனீஸ் கம்பெனி, அதான் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் இருந்து எல்லாமே வருது, இங்கே தான் வருது. அதுவும் இல்லாமல் அது 1500 ஏக்கர் சார். சூப்பர், ஓகே ஓகே ஓகே. அதனால ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் வந்து பார்க்கும்போது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னாலும் சரி இல்லை ப்ரைவேட் ப்ராஜெக்ட்னாலும் சரி எல்லாமே இந்த பக்கம் தான் சார் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இங்கே இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பூம் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், ஸோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். ஓகேங்களா? ஓகே சார். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ அது வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் வீடியோ உங்கள் அமீர் டாடா பை பை சியூ பை சார் பை சார்.